உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அஜித் தமிழ் சினிமாவில் உச்சத்துல இருக்கும் நடிகர். இவர் நடிப்புல தற்போது நேர்கொண்ட பார்வை படத்தின் படப்பிடிப்பு முடிஞ்சிருக்கு. கடைசி கட்ட படப்பிடிப்பில் வித்யா பாலன், அஜித் சம்பந்தப்பட்ட காட்சிகள் எடுக்கப்பட்டது. அதில் இவர்கள் இருவருக்குமான பாடல் காட்சி எடுக்கப்பட்டதாம். வினோத் தமிழ் ரசிகர்களுக்காக பல காட்சிகளையும் திரைக்கதையும் விறுவிறுப்பாக மாற்றி அமைச்சிருக்காரு. இந்த படத்தின் படப்பிடிப்பில் இசையமைப்பாளர் ஜிப்ரான் அஜித்தை சந்தித்திருந்தாரு. அப்போது அஜித்துடன் புகைப்படம் எடுத்தது மட்டுமில்லாம அவரை வித்யா பாலனுடன் நிற்க வைத்து அஜித்தே ஒரு புகைப்படம் எடுத்திருக்காரு. மேலும் அந்த புகைப்படம் எடுக்கும் போது என்னால் போஸ்ட் கொடுக்க முடியவில்லைனும், நான் அஜித் சாரை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தேன் என ஜிப்ரான் கூறியிருக்காரு. அவர் ஏற்கனவே தலா அஜித்துடன் எடுத்த புகைப்படம் வெளியாகி சமூக வலைதளங்கள்ல பரவியது. தற்போது தலா அஜித்தின் அடுத்த படத்தை பற்றிய மாசன் அப்டேட் ஒன்று வந்திருக்கு. தலா அஜித் தொடர்ந்து சிவா இயக்கத்திலேயே நடிச்சிட்டு வந்தாரு. நீண்ட இடைவெளிக்கு பிறகு நேர்கொண்ட பார்வை படம் மூலம் வேற ஒரு இயக்குனருடன் தலா அஜித் பணியாற்றிட்டு வராரு. எல்லோருக்கும் தெரிந்ததுதான் சதுரங்க வேட்டை, தீரன் ஆகிய வெற்றி படங்களை இயக்கிய வினோத் தான் நேர்கொண்ட பார்வை பட இயக்குனர். இந்நிலையில தற்போது வினோத் தான் அஜித்தின் அடுத்த படத்தின் இயக்குனர் என்றும் கூறப்படுது. அந்த படத்திலும் இசை ஜிப்ரான் என்றும் கிசுகிசுக்கப்படுது. விரைவில் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுது. ஏற்கனவே ஜிப்ரானுக்கு நாம சேர்ந்து படம் பண்ணலாமா என்று சொல்லியிருந்தாரு. இதனை ஜிப்ரானே தனது ட்விட்டர் பக்கத்துல தெரிவிச்சிருக்காரு. தலா அஜித் எப்போதுமே இளைஞர்களுக்கு வாய்ப்பு அளிப்பார், இதனால் இந்த கூட்டணி இணைய வாய்ப்பு இருப்பதாக தெரியுது.